அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுட்டுப்பட்டுகளின் ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுகின்ற நான்கு அணிகளிலே என்னை பொறுத்தவரையில் ஒரு அணியாக இந்த ஆர்சு பணியினர் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்படுகின்றது அதற்கமைய ஆர்சு பணியினர் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கு பல விடயங்கள் அவர்களுக்கு சாதகமாக காணப்படுகின்றன அதன் அடிப்படையில் என்னென்ன விடயங்கள் இந்த ஆர்சு பணியினருக்கு சாதகமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த ஆர்சு பணியினரால் ஆஃப் சுற்றில் எத்தனையாவது இடத்திலே அவர்களால் வருவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இந்த ஆட்சி பணியானவர்கள் மொத்தமாக ஒன்பது போட்டிகளிலே விளாடி ஐந்து போட்டிகளில் வெற்றியினை பெற்று பத்து புள்ளிகளுடன் தற்பொழுது புள்ளிகளின் தரவரிசைப் பட்டியலில் அவர்கள் ஐந்தாவது இடத்தில் காணப்பட்டார்கள் அவர்களுக்கு இன்னும் மேலதிகமாக ஐந்து போட்டிகள் காணப்படுறன இந்த ஐந்து போட்டிகளிலே நான்கு போட்டிகள் வெளி அணிகளினுடைய மைதானங்களிலும் ஒரு போட்டி மட்டுமே அவர்களுடைய சொந்த மைதானமான சின்னச்சுவாமி ஸ்டேடியத்திலும் நடைபெற உள்ளது இதற்கமைய அரசு பணியினருக்கு இந்த புழைய சுற்றுக்கு தகுதி வருவதற்கு பல விடயங்கள் சாதகமாக காணப்பட்டது என நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த போட்டி முறைமைகளும் அவர்களுக்கு ஒரு சாதகமானதாகவே காணப்பட்டது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அரசு பணியானவர்கள் அவர்களுடைய சொந்த மைதானத்திலே இந்த வருடம் மொத்தமாக ஆறு போட்டிகளிலே இதுவரை விளையாடி இருக்கின்றார்கள் அதிலே மூன்று போட்டிகளில் பெட்டியினையும் மூன்று போட்டிகளில் அவர்கள் தோல்வியினையும் தழுவிருக்கின்றார்கள் ஆனால் வெளி மைதானங்களில் அவர்கள் மொத்தமாக மூன்று போட்டிகளிலே விளையாடி இரண்டு போட்டிகளில் பெட்டியினை பெற்றிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் ஆய்வு செய்கின்ற வழியிலும் சரிதான் கடந்த கால பெறுபவர்களை எடுத்து பார்க்கின்ற வழியிலும் சரிதான் அரசு பணியினர் அவர்களுடைய சொந்த மைதானத்தினை விட வெளி மைதானங்களிலே மிகச்சிறந்த பெட்டி சதவீதத்தினை வைத்திருக்கிறார்கள் அதற்கமைய இறுதியாக காணப்படுகின்ற ஐந்து போட்டிகளிலே நான்கு போட்டி போட்டிகள் பலி மைதானங்களில் இடம்பெற இருப்பதன் காரணமாக அவர்கள் என்னை பொறுத்தவரையில் அந்த நான்கு போட்டிகளிலே மிக இலகுவாக மூன்று போட்டிகளில் குறைந்தது வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாகும் அது மட்டுமன்றி அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுகிற ஐந்து போட்டிகளிலே மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல் ராஜஸ்தான் ராயல் போன்ற அணிகளுடனும் காணப்படுகின்றன இந்த மூன்று அணிகளையும் இந்த ஐபிஎல் பி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளிலே ஏற்கனவே ஆர்ஷ் மனிதர் பெட்டியினை பெற்றிருப்பதன் காரணமாக இந்த மூன்று அணிகளுடனும் திருப்பி அவர்களுக்கு ஒரு போட்டி கொண்டு வருவது என்னை பொறுத்தவரையில் ஆர்ஸ் மனிதருக்கு இந்த புலையின் செல்வதற்குரிய வாய்ப்புகளை இந்த அணிகளுடன் வெற்றியினை பெறுவதன் மூலமாக உறுதியாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையும் என்பதோடு இந்த அணிகளுடன் அவர்களுக்கு போட்டி ஏற்படுவது அவர்களுடைய அணி வீரர்களுக்கும் ஒரு மன தைரியத்தினை வரவழைக்கும் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆற்று மனிதருக்கு நான் ஏற்கனவே கூறியது போன்று போட்டி முறைமைகளும் சாதகமாக அமைந்திருக்கின்றன அது மட்டுமன்றி அவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்ற அணிகளுடன் மீளவும் போட்டிகள் இடம்புற இருப்பதும் ஒரு சாதகமான தன்மையினை ஏற்படுத்தியிருப்பதன் காரணமாக என்னை பொறுத்தவரையில் ஆற்று பணியினர் நூறு வீதம் புளையப் சீட்டுக்கு தகுதி பெறுவதோடு அவர்கள் கடந்த வருடம் எவ்வாறான ஒரு மூன்றாவது இடத்தினை பிடித்து கொண்டார்களோ அதே ஒரு இடத்தினை தான் இந்த புளையோப் மூன்றாவது இடத்தினை இம்முறையும் பிடிப்பார்கள் என்பது எனது எண்ணம் உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்